வணக்கங்க. செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நம்ம இப்போ இன்னைக்கு ஏற்கனவே நம்ம கேதுவை பற்றி ஒரு பாடத்தில் 1, 5, 9 கேது இருந்தால் என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்னு நம்ம அந்த பாடத்தில் பார்த்தங்க. இன்னைக்கு நாம் கேதுவை 2, 6, 10 பாவங்களில் இருந்தால் என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. கேது வந்து நம்மளுடைய லக்கணத்திற்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, மேசம் முதல் மீனம் வரைக்கும் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, கேது 2வது வீட்டிலேயோ 6வது வீட்டிலேயோ 10வது வீட்டிலேயோ கேது அமர்ந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அப்படி பார்க்கும் பொழுது 2, 6, 10 கேது இருந்தால் பொதுவாக வந்து 2வது இடம் என்பது புதிய நபர் வருகையை சொல்லக்கூடிய இடம்ங்க, வருவாயை சொல்லக்கூடிய இடம். இந்த 2 தான் 2வது பாவத்துக்கான மேஜரான விஷயம். புதிய நபர் வருகைங்கிறது என்ன அப்படின்னா, கல்யாணம் முடிக்கும்போது ஒரு புது உறவு வர்றது, கல்யாணம் முடிச்சு குழந்தை பிறக்கும்போது ஒரு புது உறவு வர்றது. இப்படி நமக்கான உடன்பிறப்புகள், நம்மளோட உயிர் சார்ந்த பிறப்புகள் இல்லாமல் திருமணம் நோக்கி வரக்கூடிய உறவுகள், அதனால் ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு, இந்த 2 ரிலேஷன்ஷிப்னால உருவாகிற குழந்தை, இதை பற்றி தான் புதிய நபர் வருகைன்னு பேருங்க. அது இல்லாமல் நமக்கு வர வேண்டிய வருவாய் இருக்குல்லங்க, அதுவும் 2வது பாவத்தில் தான் இருக்கு. அதே மாதிரி 6வது வீட்டில் கடன், நோய், வழக்கு, வேலையாட்கள் அல்லது வேலைக்கு செல்வதை பற்றி குறிக்கக்கூடிய பாவம். அதே நேரத்தில் 10வது வீடு நம்மளுடைய தொழில் சார்ந்த சூழல்கள், அந்தஸ்து, கௌரவம், பதவி. இதுதான் மேஜர். இந்த 2, 6, 10 நான் சொன்னது, இதை விட நிறைய இருக்குது. 2வது வீட்டுக்கு பேச்சு இருக்குது, 2வது வீட்டுக்கு சாப்பாடு இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நாம் தினந்தோறும் நிறைய அணுகிற விஷயங்கள், பயன்பாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். அப்போ இது மாதிரியான 2, 6, 10 பாவங்களில் கேது இருந்தால் அது கண்டிப்பாக 2, 6, 10 பாவங்களுடைய பலாபலன்களை சிதைக்கும், பாதிப்புக்குள்ளாக்கும், மறுக்க செய்யும், முழுமையாக கிடைக்க செய்யாது, அதனால் விரக்திகள் ஏற்படுத்தும். ஏன் கேது நமக்கு ஏற்கனவே கிரக ரீதியாக பார்க்கும் பொழுது கேது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்ய விடாது, வெறுப்புகளை கொடுக்கும், குறைந்த ஊதியத்தை தரும், திருப்தியை தராது, திருப்திக்காக போராடுற மாதிரி சூழல்களை கொடுத்துரும். அப்போ அந்த பிளானட்டு இந்த இடங்களில் இருக்கும்போது இந்த காரகத்துவங்கள் எல்லாம் பாதிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. அதனால தான் 2, 6, 10 கேது இருந்தால் முதல்ல நம்ம ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, உன்னுடைய ஊதியம், உன்னுடைய வருவாய் கண்டிப்பாக நிரந்தரமானது அல்ல, நிச்சயமற்றது, ஒரு காலகட்டத்தில் வரும், நின்று போகும். அப்போ அடுத்த ஊதியத்துக்காக, அடுத்த வருமானத்துக்காக நீ ஆல்டர்னேட்டிவ்க்கு தயாராக இருக்கணும்னு சொல்லணும். அதே சமயத்தில் நீ என்ன எஃபோர்ட் போட்டாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி வரும், அல்லது நிறைய சம்பாதிச்சாலும் மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்குற மாதிரி, சேர் கொடுக்குற மாதிரியான சூழல்கள் உருவாகும். அப்போ மொத்த பலனாக பார்க்கும் பொழுது 2, 6, 10 இருப்பது, கேது இருப்பது, அதுவும் தனித்த கேதுவாக இருப்பது கண்டிப்பாக தொழிலை பாதிக்க செய்யும், வருவாய் குறைவாக வரும். வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, சுயதொழில் தொடங்குறவங்களாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருக்குமே கண்டிப்பாக அது ஒரு நிச்சயமற்ற தன்மையினால் தொழில் பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் தரும். இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் என்னாகும்னாங்க, தொடர்ந்து ஒரே நிறுவனத்தில் வேலை செய்யாமல் அந்த நிறுவனத்தில் சங்கடங்கள் ஏற்பட்டு அந்த நிறுவனத்தை விட்டு வேறு நிறுவனத்துக்கு மாறுறது, அடிக்கடி நிறுவனங்களை மாற்றுற மாதிரி வரும். இதுவே சுயதொழில் செய்கிறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க தொழில் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும், ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே க்ளோஸ் ஆகிடும். அப்போ வேறு ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிற மாதிரி சூழல்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். இது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல.
இதுவே ஆறாவது வீட்டில் இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, அப்போ வேலையாட்கள் நமக்கு சரியாக அமைய மாட்டாங்க, மாறிக்கொண்டே இருக்கிற மாதிரி வரும், நம்மளும் வேலைக்கு போகிறதுல வேலைக்கு செய்கிற இடத்துல ஏதாவது தகராறுகள் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதுவே பத்தில் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ இது வந்து ஒரு பொலிட்டீஷியனாக இருக்காங்க இல்லை ஒரு ப்ரொமோஷன் ஸ்டேட்டஸ்க்காக காத்திருக்கிறவங்களுக்கு பத்தில் கேது இருந்தால் கண்டிப்பாக ப்ரொமோஷன் ஸ்டேட்டஸ் கிடைக்காது, பொலிட்டீஷியனாக இருந்தாங்கன்னா சீக்கிரம் பதவிகள் வராமல் தட்டி தட்டி போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும். இது தொழிற்சார்ந்த விஷயத்தை பேசின மாதிரி ரெண்டாறு பத்தில் கேது இருந்தால் பொதுவாகவே இந்த உறவுகள் உறவுகள் புது வரவுன்னு சொல்கிறோம்ல, கல்யாணம் ஆகிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து குழந்தை பிறக்கிறது, உறவுகள் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய உறவுகள், அதாவது கல்யாணம் ஆகணுங்கிற அவசியம் மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற அண்ணன் தம்பி அப்பா அம்மா அந்த கூட்டு குடும்பம் சார்ந்த வாழ்க்கை இருக்குல்லங்க, அதுக்கு இந்த கேது நிம்மதியாக இருக்க விட மாட்டார். ரெண்டில் கேது இருந்தால், ரெண்டாறு பத்தில் கேது இருந்தால், அது ரெண்டாம் பாவத்தை முதன்மையாக இயக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கூட்டு குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வராது, அல்லது புதுசாக ஒரு உறவுகள் வருதுன்னா பிரச்சனையோடு வரும், அல்லது குடும்ப புது உறவுகள் மேம்படுறதுக்கு வாய்ப்புகளை வர்றதுக்கு சீக்கிரம் உறவுகள் வந்து சேராது, அப்போ கல்யாணம் சீக்கிரம் நடக்காது, குழந்தை பிறக்கிறது சீக்கிரம் நடக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுக்கு விடாது, வருவாய்களை கட்டாயிட்டே இருக்கும், நம்ம உழைப்பை விட குறைந்த ஊதியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இது எல்லாமே ரெண்டு ஆறு பத்தில் இருந்தால் கேது இருந்தால் வேலை செய்யும். இது நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது பொது பலனாக சொல்லியிருக்கேன், இது வெறும் ஒரு கேது இருந்தால் மட்டும்தான் இதை எடுத்துக்கணும். அப்போ கேதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு கோள்கள் இருக்கா, ஒரே வீட்டில் கேதோடு சேர்ந்து ரெண்டு மூணு கோள்கள் இருக்கா, அல்லது திரிகோணங்களில் வேறு கோள்கள் சம்மந்தப்படுதான்னு பார்த்து தான் ஃபைனல் ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாறு பத்துக்கு நம்ம சொல்ல பலன்கள் ஒரே மாதிரி எடுத்துக்கக்கூடாது, பன்னெண்டு ராசிகள் இருக்கிறது தகுந்த மாதிரி, அது நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி பலன்களை சில வேறுபாடுகள் செய்யும். ஆனால் பிரச்சனைங்கிறது கன்ஃபார்ம், தொழில் கட்டாகிறது, தொழில் ஊதியம் குறையிறது, தொழில் மாறுறது, ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகள் வர்றது, ஊதியத்தில் ஒரு நிச்சயமற்ற தன்மைங்கிறது கன்ஃபார்ம். பட் அது மற்ற கோள்கள் இருக்கிற இடத்த பொறுத்து அதனுடைய பலாபலன்கள் மாற்றம் ஏற்படும், ப்ளஸ்ஸாகவும் வரும், இன்னும் மைனஸாகவும் போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த பலன்களை நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களிலோ உங்களுடைய வாடிக்கையாளர்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது நான் சொன்ன இந்த ரெண்டு மூணு விதிகள் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு துல்லியமான பலன்களை உங்களுடைய ஜாதகத்திற்கு ரெண்டாறு பத்தில் கேது இருந்தால் என்ன மாதிரியான விளைவுகளை தரும் என்பது சொல்ல முடியும். அடுத்த பாடத்தில் 3-7-11 கேது இருந்தால் என்ன மாதிரி விளைவுகளை தரும், ஒரு லக்கணத்திற்கு 3வது வீட்லேயோ 7வது வீட்லேயோ 11வது வீட்லேயோ கேது இருந்தால் என்ன மாதிரி விளைவுகளை தரும் என்று அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.